ஆதரன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதே சார். இந்த கொரோனா கால ஊரடங்குல கிட்டத்தட்ட 50 நாளை கடந்து விட்டு நம்ம எல்லாம் வீடுகள்ல இருந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்திலும் பல அரசியல் சூழ்நிலைகள், அரசியல் விமர்சனங்கள், எதிர்கட்சி ஆளுங்கட்சி தரப்பினர் நிவாரண பணிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா விவாதிக்க வேண்டிய ஒரு தலைப்பு தான் இது. இன்னும் ஒரு 10 மாசம் தான் இருக்குது நமக்கு சட்டமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல். நீங்க கூட சொன்னீங்க இந்த 2021 சட்டமன்ற தேர்தல் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலா இருக்கும்ட்டு சொன்னீங்க. இன்னொரு 10 மாசம் இருக்கு, ஆனா இப்போ தேர்தல் பணிகள் எல்லாம் எங்கும் தொடங்கின மாதிரி தெரியல. கொரோனாவால உலகமே முடங்கி போயிருக்குது, அதனால எல்லா கட்சிகளும் நிவாரண பணிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த 2021 சட்டமன்ற தேர்தல் எந்த மாதிரி இருக்கும்? அதே போல திமுக அதிமுக இப்ப இருக்கிற அந்த கூட்டணிகள் அவங்க அரவணைச்சு போற மாதிரியே தான் இருந்துட்டு இருக்குமா, இல்ல இதுல ஏதேனும் வெளியேற்றும் படலம் எல்லாம் வெளியேற்றும் படலும் வெளியேறும் படலும் இதுவெல்லாம் இருக்குமா? நவ் ஆர் நவர்ங்கிற சிச்சுவேஷன் தான் வந்து எல்லா கட்சிகளுக்கும் எல்லா தலைவர்களுக்கும் இருக்குது. ரஜினிகாந்த் சொன்ன அந்த வார்த்தை வந்து ரஜினிகாந்துக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய அளவு தான் இருக்குது. இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் களத்துல வந்து 2 பிரதான கூட்டணி, ஒரு தினகரன் ஒரு தனியா, கமலஹாசன் ஒரு தனியா, நாம் தமிழர் சீமான் ஒரு தனியா, 3 கட்சிகள் தனித்து போட்டிக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் 2 பிரதான கூட்டணியும் தமிழ்நாட்டில் இருக்குது. இதுல பிரதான கூட்டணிகள்ல வந்து தோல்வி அடைந்த கூட்டணி நிற்காது. பொதுவாகவே அரசியல் களத்துல தோத்த கூட்டணி கண்டிப்பா நிற்காது. தோத்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் வெற்றி வாய்ப்பை நோக்கி ஓடுவாங்க அல்லது தனிச்சு போவாங்க. தோல்விக்கான காரணத்தை என்னால நீ கேட்டேன், உன்னால நான் கேட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த கூட்டணி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம மோதல் இல்லாம இருக்குதுன்னு சொன்னா, மத்தியில மோடி பிரதமரா இருக்கிறாரு, இங்க வந்து அதிமுக எடப்பாடி தலைமையில அதிமுக ஆட்சி நடக்குது. சப்போஸ் மோடி பிரதமரா இல்லைன்னு வைங்க, அதிமுக சொல்லியிருக்கோம் மோடியை பிரதமரா சொன்னனாலதான் நாங்க கூட்டணியே தோத்துது அல்லது நாங்க ஜெயித்திருப்போம், மோடியால கொங்குல வந்து தொழில் வளர்ச்சியில பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் எல்லாம் போயிட்டுங்கிற கருத்தை வந்து அதிமுகவே சொல்லியிருக்கோம். மோடி ஆட்சியில இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு கருத்து இருந்தாலும் கூட, என்ன பொறுத்தவரை மோடி இந்தியா ஃபுல்லா பிளஸ், அது நான் மோடி லீடர் எபோ பார்ட்டிங்கிறத சொல்லுவேன். பட் இந்த அதிமுக சென்ட்ரிக்கா எப்படி அவங்க டீல் பண்றாங்கிறதுக்காக சொல்றேன். அப்படி அவங்களுக்கு ஒரு மாற்று கருத்து செம்மல சி வி சண்முகம் இவரு அன்வர் ராஜா போன்றவர்களுக்கு எல்லாம் இருந்தா கூட அந்த கட்சி முழுமையா இபிஎஸ் ஓபிஎஸ் ஏற்றுக்கிட்டு மோடி பாஜக கூட்டணி எங்களுக்கு மைனஸ், எங்கிட்ட உள்ள கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் போயிட்டாங்கிறத வெளிப்படையா அவங்க சொல்லல. ஆனா ஒரு சில தலைவர்கள் வந்து அதை வெளிப்படுத்திட்டாங்க. இது வெள்ளூர் இடைத்தேர்தல அதை காட்டினாங்க, நாங்குநேரி இடைத்தேர்தல காட்டினாங்க. மேலும் வந்து பாஜக தரப்பிலும் தனியா நின்று வெற்றி பெற்ற பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வந்து அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து 4% ஓட்டு குறைவு. அப்ப வந்து அவர் என்ன பாக்குறாருன்னா, இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல, அவங்க ஓட்டு போட்ட கிறிஸ்தவர்கள் வந்து வசந்தமார்க்கே ஓட்டு போட்டுட்டாங்க, ஜெயலலிதான்னா ஜெயலலிதாவை நம்பி வந்து அம்மா சொல்றாங்க அரசியல வெற்றி பிறகுதான் சொல்றாங்கன்னு நம்பி அந்த ஓட்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இவங்க சொல்லி எனக்கு அந்த ஓட்டு வரல, நான் முன்ன விட 4-5% ஓட்டு கீழே போயிட்டேங்கிற அந்த எண்ணம் வந்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து கொங்கு மண்டலத்துல வந்து தாமரைக்கு வந்து ரெட்டையில ஓட்டு வரல, இவங்களால அந்த ஓட்டை எனக்கு வாங்கி தர முடியல, தங்கு வேலுமணி போன்றவங்க எல்லாம் என்னதான் உழைச்சாலும் அந்த ஓட்டு வரலங்கிற ஒரு எண்ணம் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவங்களுக்கு இருக்குது. சோ அவங்க ரெண்டுவருமே வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவான சில கருத்துக்களை பாஜகவுக்கு உள்ள இருந்தே பேசிட்டாங்க. அவங்களோட சில நடவடிக்கைகள்லயும் அந்த மனநிலை இருந்துட்டு இருக்குது. ஆக அதிமுகவுக்குள்ளேயே பாஜக எதிர்ப்பு கருத்துக்கள், பாஜகவாலதான் நாம தோத்துங்கிற கருத்துக்களும் இருக்குது. பாஜகவுக்குள்ளேயே இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து ஓட் டிரான்ஸ்பர் பண்ணி தரல நமக்கு, நம்ம முன்னோட 2014 திமுகவும் அதிமுகவும் இல்லாம எடுத்த ஓட்டோட குறைஞ்சிட்டோங்கிற எண்ணம் வந்து பொன் ராதாகிருஷ்ணனும் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. சோ இந்த ஒரு உறவுதான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்குது. ரெண்டு ஒரு ஒரே அணியில இருக்கிறதான் சொல்லிக்கிடுறாங்க. இன்னைக்கு ஒரு தேர்தல், அடுத்த தேர்தல் வரும்போது அவங்க ஒன்னா இருப்பாங்களா, யார் முதல்ல பிரிய போறாங்க, அல்லது ரெண்டு பேருமே சேர்ந்து இருப்பாங்களா எப்படிங்கிறது வந்து அந்த தேர்தல் சொல்ல முடியும். அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்றத்துல உறுதியா இருக்குன்னு சொல்ல முடியாது. 50-50 வாய்ப்புகள் தான் நம்ம அதை இப்போ பார்க்கும்போது நம்ம சொல்ல முடியுமே தவிர 100% அதற்கு வாய்ப்பு இருக்கதாட்டு நான் கருதல. ஏன்னா அதிமுகவால நாம இழந்துட்டோங்கிற எண்ணம் வந்து பாஜகவின் 2 முக்கிய தலைவர்கள் இருக்குது,
பாஜகவால கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை இழந்துட்டோம், மீண்டும் அந்த வாக்குகளை பிடிக்கணுங்கிற எண்ணம் அதிமுகவில் உள்ள வந்து எல்லாருக்குமே முழுமையா இருக்குது. இபிஎஸ் ஓபிஎஸ் வெளிப்படுத்தலனாலும் கூட, வெளிப்படுத்துவர்கள் வெளிப்படுத்தலனாலும் கூட, அந்த கட்சியில எல்லா கட்டத்துல எல்லாத்துக்குமே வந்து தெளிவாகவே அந்த கருத்து இருக்குது. இதுதான் அதிமுக பாஜகவுக்கான உறவு நம்ம எடுத்துக்கலாம். பாமகவை பத்தி சொல்லியானும் சார், என்ன சமீபத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்தநாள், அந்த பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஆட்சி நல்லாட்சி தொடர்ந்து நடக்க வேண்டும் அப்படின்னு வாழ்த்து சொல்லியிருக்காரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அப்படின்னு பார்த்தா நல்லாட்சி தொடர்ந்து நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னா கூட்டணியில இருக்க விருப்பப்படுகிறாருன்னு எடுத்துக்க முடியுமா அந்த வார்த்தைய? பாமகவும் குழப்பத்துலதான் இருக்கிறாங்க. ராமதாஸ் கருத்து வந்து எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியை நீண்ட ஆயுளோடு மக்களுக்கு சேவையாற்றுங்கன்னு தான் டாக்டர் தமிழிசை, சகோதரர் முருகன், பிரதமர் மோடி போன்றவங்க எல்லாம் வாழ்த்தும் போது வந்து டாக்டர் ராமதாஸ் மட்டும் நல்லாட்சி தொடர வாழ்த்துக்கள்னு சொன்னா அவர் வந்து அதிமுகவோட கூட்டணியை விரும்புறாருன்னு தான் இந்த வாழ்த்தை வச்சு நாம எடுத்துக்க முடியும். இதே இது வந்து ரஜினிகிட்ட கொஞ்சம் சார்ப் பண்ணாங்க, வடிவேல் ராவணன் வச்சு ரஜினிக்கு ஆதரவான ட்விட்டுகளை போட்டாங்க. அப்ப ரஜினி வந்தாருன்னா ரஜினியை ஒரு ஆப்ஷனா எடுக்கலாங்கிற எண்ணம் வந்து பாமகவுக்கு இருக்குங்கிற கருத்தை நம்ம சொன்னோம். அன்புமணி ராமதாஸ் வந்து பாமக ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன பிரச்சனைன்னா அதிமுக பாமக கூட்டணி வந்து தோத்து போன கூட்டணி. இன்னும் சொல்ல போனா சேலத்திலும் தருமபுரியிலும் அது எலி தவள நட்பாயிற்றுங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியும். நீங்க திமுக வந்து ஒரு கருத்தை வந்து திமுக முக்கிய தலைவர்கள் வந்து நம்மகிட்ட ஆலோசிக்கும் போது நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து பாமக அதிமுக கூட்டணி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சேலமும் தருமபுரியும் தோத்து போவோங்க, ரெண்டு சீட்டு பாமகவுக்கு பாமகல நஷ்டம் வருங்க, விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னா ஒரு சிதம்பரம் நஷ்டம் வருங்க, அவங்களால ஒரு சீட்டு தான் நஷ்டம், இவங்களால ரெண்டு சீட்டு தான் நஷ்டம், ரெண்டு ஊர்ல யாரை எடுக்கிறது உங்களுக்கு லாபமோ அவரை எடுங்க, யாருக்கும் வந்து நீங்க அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டு தொகுதி தான் நஷ்டம் வருங்கக்கூடிய அளவுல பாமகவுக்கு அஞ்சு ஆறு ஏன் கொடுக்கணும், அவங்க இல்லாமலே நீங்க ஜெயிக்க முடியும், ரெண்டே ரெண்டு இடம் தான் உங்களுக்கு நஷ்டம் வருங்கிற கருத்தை நான் சொல்லியிருந்தேன். என்ன வெளிப்படையா சொல்லுங்க, நண்பர் சுனில்கிட்ட தான் அதை சொல்லியிருந்தேன். ஐயா பெரியவர் ராமச்சந்திரையர் கொடுத்த 2016 சட்டமன்ற ரீதியாக எந்தெந்த பாராளுமன்றத்தில் பாமகவுக்கு எவ்வளவு செல்வாக்கு, எந்தெந்த தொகுதியில் பாமக வந்து திமுக அணிக்கு தேவைப்படும், அதிமுக புலவப்பட்ட சூழ்நிலையில் திமுக அணிக்கு பாமக எந்த அளவுக்கு தேவை என்பதை ஐயா ராமச்சந்திர ஐயர் அவர்கள் மிக தெளிவாக அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் ஒன்றிணைத்து ஆறு சட்டமன்றத்தில் பொசிஷன் என்ன என்று ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருந்தார். அந்த புள்ளி விவரத்தை திரு சுனில் அவர்களிடம் கொடுத்து உங்களுக்கு வந்து திமுக அணிக்கு வந்து சேலம் தருமபுரி ரெண்டு தொகுதி தான் உங்களுக்கு வந்து பாமக அதிமுக கூட்டணியில பாதிப்பு வரும், மற்றபடி வேற எந்த பாதிப்பும் வராது, அதனால ரெண்டு தொகுதி நஷ்டமடையக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க ஏன் ஆறு தொகுதி பாமகவுக்கு தார வார்க்கறீங்க, அது உங்களுக்கு தேவையில்லை, அவங்க ஒருவேளையில ஒரு மூணு தொகுதிக்கு உங்ககிட்ட வருவாங்கன்னா கொடு சேர்க்கலாமே தவிர ஆறு தொகுதி எல்லாம் உங்களுக்கு பாமக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற கருத்தை சொன்னேன். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தெள்ள தெளிவாக அவரோட சோல்ஸ்லயும் எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு ஒரு லீடருங்கிற முறையில அனைத்து தன்னிடம் முன் வந்த துரைமுருகன் முதற்கொண்டு, சுனில் முதற்கொண்டு, கனிமொழி முதற்கொண்டு அனைவரும் கூறிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு ஒரு லீடராக ஒரு நல்ல முடிவை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்தார்கள். அப்படி எடுக்கும் போது கூட அவர் தருமபுரியிலும் சேலத்திலும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற கருத்தில் கொண்டு மிக கடுமையாக போக்கஸ் பண்ணி எஸ் ஆர் பார்த்திபனையும் டாக்டர் செந்தில்குமாரையும் நிறுத்தி வேலை பார்த்தார். ஆனால் தேர்தல் முடிவு எப்படி ஆகிவிட்டது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் உள்ள உறவு எலி தவளை நட்பாக மாறிவிட்டது. பாமகவை பொறுத்தவரையில் தருமபுரியை நம்பித்தான் அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் உடன் கூட்டணி சேர்ந்தார்கள், அல்லது அவர்கள் தினகரனும் அன்புமணியும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டதை நாம் பார்த்தோம். அமமுகவும் பாமகவும் ஒரு கூட்டத்தில் தேர்தலுக்கு முன் கலந்து கொண்டார்கள், கமலஹாசன் அதில் கலந்திருந்தார் என்ற போது அவர்கள் எல்லாம் ஒரு அணியாக வருவார் என்ற பேச்சிருந்த சூழ்நிலையில் தருமபுரியில் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கை நம்பிதான் இவர்கள் கூட்டணியில் சேர்ந்தார்கள். ஆனால் 2014 பாமக என்ன வாக்கு எடுத்ததோ அதை விட குறைவாகத்தான் அன்புமணி வந்து சேல தருமபுரியில் வாக்கெடுக்க முடிந்தது. இத்தனைக்கும் தருமபுரியில் 2014 35% வாக்குகளை அதிமுக பெற்றிருந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த வாக்குகள் வந்து தென் மாவட்டங்களில் அமமுக தினகரன் டெல்டாவிலும் தென் மாவட்டங்களிலும் அமமுக தினகரன் 15% வாக்குகள் 10% வாக்குகள் பிரித்தது போல் தருமபுரியில் பிரிக்க முடியவில்லை. இந்த வாக்குகள் அப்படியே திமுகவின் உதயசூரியனுக்கு போய்விட்டது, இரட்டைலை வாக்குகள் அப்படியே உதயசூரியனுக்கு போன ஒரு புரட்சி வந்து தருமபுரியில நடந்திருக்கு. அப்போ அதிமுகவால இரட்டைல வாக்குகளையே காப்பாத்தி பாமகவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்து பாமகவை தருமபுரியில, அது அவங்களுக்கு உயிர் மூச்சான தொகுதி, 2014 திமுகவும் அதிமுகவும் இல்லாமலே வெற்றி பெற்ற தொகுதியில் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல. இதுதான் வந்து பாமகவை பொறுத்தவரையில் உள்ள நிலைமை. அதிமுகவை பொறுத்தவரையில் நிலைமை என்று பார்த்தால் அதிமுக வந்து
சேலத்துல எடப்பாடி பழனிசாமி மிகுந்த செல்வாக்கானவர். அவர்தான் 2016 ஜெயலலிதா முதல்வராவதற்கு சேலத்தில் அவர் வென்று கொடுத்த இடங்கள் வந்து முக்கிய காரணமாக, ஜெயலலிதா முதல்வராவதற்கு எடப்பாடி பழனிசாமியின் ஆர்கனைசிங் ஒர்க்கு முக்கிய காரணமாக இருந்தது வந்து நம்ம எல்லோரும் அறிவோம். அந்த சூழலில் அவர் சேலத்தில் ஒவ்வொரு கடைகளும், பழக்கடை, மளிகை கடை, எல்லா தெருவில் இறங்கி மிக தெளிவாக அவர் ஒர்க் பண்ணினார். தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய தொடர்புகளையும் வைத்து சேலத்தில் எப்படி வெற்றி பெறுவது என்று அவர் முயற்சி பண்ணினார். ஆனால் பாமக வாக்குகள் சேலத்தில் அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாதனால் சேலத்தில் அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை. நாம் எல்லோரும் எதிர்பார்த்தது போல் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி எமர்ஜாய் வருவார், சேலத்தில் வெற்றி பெறுவார் என்று நானே என் கருத்துக்களை கூறியிருந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக தேனியில் தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்கில் பன்னீர்செல்வத்தால் தன் மகனை வெற்றி பெற செய்த சூழ்நிலையில் பாமக அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி ஆனதனால் சேலத்திலும் அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை. துணை முதலமைச்சர் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் தேனியில் வெற்றி பெறுகிறார் என்றால் ஏன் முதலமைச்சரால் சேலத்தில் வெற்றி பெற முடியவில்லை? குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாமக வந்து இரண்டாவது இடம் வந்தது என்று நினைக்கிறேன் சட்டமன்ற தேர்தலில். அல்லது திமுகவும் பாமகவும் ஏகதேசம் 50,000 வாக்குகள் ரெண்டு பேரும் எடுத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாமக எடுத்த 50,000 வாக்குகளும் எடப்பாடியில் கூட எஸ் ஆர் பார்த்திபனுக்கு திமுக சார்பாக நின்ற வன்னியர் வேட்பாளருக்கு போய்விட்டது, அதிமுகவுக்கு வரவில்லை. இந்த உண்மை வந்து ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும், ராமதாசுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊரக உள்ளாட்சியில வந்து 6% இடத்துக்கு வந்து மக்களவையில கொடுத்த பாமகவுக்கு ஊரக உள்ளாட்சியில 3% இடத்துக்கு தான் எடப்பாடி பழனிசாமி மதிச்சாரு. அந்த சூழ்நிலையை வந்து அன்புமணி கூட விமர்சிச்சாரு. மீண்டும் என்னோட கணிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாள்ல நான் சொல்லும் போது அவர் வந்து ஒரு கட்சியை பெருசுபடுத்தி அதன் மூலமா தலைவராக வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அதனால 80-90% இடத்துல வந்து ரெட்டலைய நிறுத்துவாரு. பாஜக, பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் மக்களவையில கொடுத்ததை விட பாதி அளவு தான் கொடுப்பாரு. மக்களவையில வந்து தன்னை தினகரனோட மேலா நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு தேவை இருந்தது, அந்த அடிப்படையில அள்ளி கொடுத்தாரு. இனிமேல் வந்து அவரு கூட்டணி கட்சிகளுக்கு அள்ளி கொடுக்க மாட்டாருங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன். இன்னைக்கு நான் உறுதியா சொல்றேன், இல்ல எடப்பாடியும் ராமதாஸ் அவர்களும் இது வந்து பொருந்தா கூட்டணின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கும் அந்த மனநிலையில இருக்கிற மாதிரிதான் திரு ராமதாஸ் அவர்கள் இந்த ஆட்சி நல்லாட்சி நடக்க வேண்டும்னு வாழ்த்து சொல்றாருல்ல, அப்படின்னா அதோடு கூட்டணியில் இருக்க விருப்பப்படுகிறார், எடப்பாடி அவர்கள் முதல்வரா இருக்க விருப்பப்படுகிறார் அப்படின்றதான எடுத்துக்க முடியும். நிச்சயமாக அவருடைய உயிர்நாடி கொள்கையான மதுவிலக்கு கொள்கையில் கமலஹாசன் தீவிரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட நல்லாட்சி தொடர வாழ்த்துக்கள் என்று அப்பீல் போகக்கூடிய அதிமுக சொல்கிறார் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இந்த நிலையில் 2019 போல் இல்லாமல் மக்கள் மனதை மாற்றி 2021 இந்த கூட்டணியை ஒர்க் அவுட் ஆக செய்துவிட முடியும் என்று கூட அவர்கள் நினைக்கலாம். அரசியலில் வந்து ஒரு தேர்தல் போல் இன்னொரு தேர்தல் இருக்காது, அந்த தேர்தலில் உள்ள கசப்புகள் எங்க இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி நாம தெளிவாக கொண்டு போயிடலாம்னு கூட அவருக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் 2019 தேர்தல் முடிவுகள் அது எலி தவளை நட்பாகத்தான் இருந்தது, பொருந்தா கூட்டணியாகத்தான் இருந்தது. குறிப்பாக அரசியல் களத்தில் நான் பலமுறை சொல்வேன், பிராமணர்களுக்கு எதிர்ப்பு வாக்குகள் கிடையாது, வன்னியர் நாடார் போன்ற சமூகங்களுக்கு தான் டீப் ரூட்டட் மிகுந்த எல்லா காலமும் மிகுந்த ஆழமான எதிர்ப்பு உணர்வு வந்து பிற சமூகங்கள்ட்ட இருக்குங்கிறத 52 அரசியல் அரங்கத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால நாடார் வன்னியர் ரெண்டு சமூகங்களுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு இருக்குங்கிறத நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறேன். அந்த அடிப்படையில நான் இன்னைக்கு சொல்றோம்னா தர்மபுரியில் அதுதான் நடந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியும் பிசி வெள்ளாள கவுண்டர்கள் வந்து பாமகவுக்கு வாக்களிக்கவில்லை என்பது நம்ம பூத் வாரியா பார்த்தாக தெளிவாக தெரிகிறது. அதுபோல் முதல் சேலத்திலும் கூட ஸ்டாலினின் வீதம் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு பாமக வன்னியர்கள் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு கிடைக்காதன் பலனாக சேலத்திலும் திமுகவை வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக ரெண்டு தொகுதி எளிதாக அதிமுகவும் பாமக வெற்றி பெறுவாள் என்ற தொகுதியிலே கூட பொருந்தா கூட்டணி எலித்தவளை நட்பு என்ற அடிப்படையில் திமுக அந்த ரெண்டு தொகுதிகளையும் புறவன்னியர் அரசியல் பண்ணி அவங்க வெற்றி பெற்றிருந்தாள் என்றால் இந்த அணி வந்து திமுகவை எதிர்கொள்வதற்கு இன்னும் பல ஹோம்ஒர்க்குகளை பண்ணி எங்கெங்கெல்லாம் நமக்கு இடர்பாடுகள் வந்து எங்கெங்கெல்லாம் ஓட்டுகள் நமக்கு சரியா வரல, எங்கெங்கெல்லாம் பொருந்தா கூட்டணி ஆயிட்டு வந்தெல்லாம் சரி பண்ணி தான் அவங்க போகணும். அதற்கான கால நேரம் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் 2019 தினகரனை கட்டுப்படுத்தவும் மட்டுப்படுத்தவும் பாமக தேவைப்பட்ட அளவிற்கு தேவையில்லை என்பதை ஊரக உள்ளாட்சியிலே காட்டிவிட்டார். சட்டமன்ற தேர்தலில் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி காட்டுவார். இல்ல கூட்டணி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா சார்? ஏன்னா திரு ராமதாஸ் அவர்கள் பாமக இருக்காதுன்னு பல தடவை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. இப்ப வேணா முயற்சி பண்ணலாம், இது பொருந்த கூட்டணியில வந்து மாத்திரலாம், ஒரு தேர்தலுக்கு ஒரு தேர்தல் மாறும் அப்படின்ற மனநிலையில் இருப்பதாக நீங்க சொல்றீங்களே. நிச்சயமா ஒன்றை உறுதியா சொல்றேன், இன்றைய தினம் ஒரு விதத்தை நான் உறுதியா சொல்றேன்,
மக்களவை தேர்தலில் 7+1 கொடுத்ததுல பாதிதான் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு. லாபம் இல்லைங்கும் போது வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடியவரே அல்ல, அவருடைய தன்மையும் அது அல்ல. பாமகவால் லாபம் இல்லை, சீட்டுகள் வெற்றி பெற முடியவில்லை. புதிய தமிழகத்தால் கூட தன்னுடைய இன்னொரு ஒருங்கிணைப்பாளரான பன்னீர்செல்வம் தேனியை வெற்றி பெற்றார் என்ற போது வட மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட வெற்றி பெறவில்லை என்று சொல்லும் போது பாமகவை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எப்படி பாராளுமன்றத்தை விட பாதி அளவுக்கு ட்ரீட் பண்ணாரோ அந்த அளவுக்கு தான் ட்ரீட் பண்ணுவாரு. அதை வந்து அன்புமணியை அதிருப்தியை தெரிவிச்சாரு. பாமகவை பொறுத்தவரையில் இதுவரை எந்த பேரத்திலும் வந்து குறைஞ்ச சீட்டுக்கு அவங்க விட்டு கொடுத்துட்டு போனதே இல்லை. எந்த பேரத்திலையும் அவங்க வந்து டஃபா த டஃபஸ்ட் பார்கெய்னர் இன் தமிழ்நாடு வந்து டாக்டர் ராமதாஸ் தான். தாராளமா சொல்லலாம், மூப்பனார் டாக்டர் ராமதாஸ். மூப்பனார் வந்து கருணாநிதி ஜெயலலிதாவை தூக்கி சாப்பிட்டுட்டே போயிருக்கிறார், எம்ஜிஆரை தூக்கி சாப்பிட்டு. ராமதாஸ் வந்து தன் அளவுக்கு வந்து டஃபா பார்கெயின் பண்ணுவார். மூப்பனார் வந்து நாசுக்கா பார்கெயின் பண்ணி எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதாவோட பார்கெயினிங்ல அந்த பெரிய ஆளுன்னு நிரூபிச்ச ஒரு மூப்பனாரு. ராமதாஸ் வந்து எந்த பார்கெனிங்லயும் வந்து கீழே இறங்கி போனதே இல்லை. அவரோட பார்கெனிங் வந்து பாமக வந்து பெரிய கட்சியா தான் இதுவரை காட்டி இருக்குது. இன்னும் சொல்ல போனா கடைசியா ஊரக உள்ளாட்சியில எடப்பாடி கிட்ட தான் ராமதாஸ் ஏமாந்துட்டாருன்னு சொல்லலாம். டேக்கிட்டார் லீவிட்டுங்கிற அளவுக்கு ஊரக உள்ளாட்சியில தனிச்சு போட்டியிட முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அதை ட்ரீட் பண்ணிட்டாரு. ராமதாஸ் அதை வெளியே சொல்லல, ஆனா அன்புமணி ராமதாஸ் அது வெளிப்படையாகவே அதை பேசினாரு. இதுவரை மக்களவைத் தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையோ பேரத்துல வந்து கீழே இறங்கி வராத ராமதாஸ் இனிமேலும் இறங்கி வரமாட்டாருன்னு நான் கருதுறேன். அதே வேளையில வந்து வெற்றிக்கு பலன் தராத பாமகவுக்கு அதிக சீட்டு கொடுக்கறத விட தனித்தே போட்டியிடலாம் என்ற எண்ணத்தில் ஊரக உள்ளாட்சியில் எடப்பாடி நிரூபித்து விட்டார் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் கருதுகிறேன். என்னுடைய விருப்பத்தை நான் சொல்லல, நடந்த விஷயங்களின் தரவுகளின் அடிப்படையில் இதை ஒரு கணிப்பா சொல்றேன். சார், இதுல திமுக எல்லாம் வந்து திரு ஸ்டாலினை நம்பி பயணிக்கிற மாதிரிதான் தெரியுது. ஸ்டாலினோட எல்லா விஷயத்திலயும் அவங்க இணைஞ்சு போற மாதிரிதான் தெரியுது. ஏன்னா இந்த கொரோனா காலத்துல மதுக்கெடுக்கு எதிரான போராட்டத்துல கூட எல்லாருமே வந்து ஸ்டாலின் சொன்ன மாதிரி எல்லாம் வீடுகளுக்கு எதிராக அந்த 15 நிமிட போராட்டத்தை எல்லாம் மதுக்கடையை எதிர்த்து போராடினாங்க. ஆனா என்னுடைய மிக முக்கியமான கேள்வி, இது நேயர்களுடைய தெளிவுக்காக நம்ம இந்த விவாதம் பேசுறதே நேயர்களுடைய புரிதலுக்காக, அதிமுக கூட்டணியில இப்ப இருக்கக்கூடியவங்க அதிமுக கூட்டணியில ஜெயிச்சவங்களோ தோத்தவங்களோ அதே போல திமுக கூட்டணியில ஜெயிச்சவங்களோ தோத்தவங்களோ இவங்க 2021 தேர்தல்ல இந்த இவங்க அதிமுக பக்கம் அவங்க திமுக பக்கம் போறதுக்கு ஏதேனும் வாய்ப்புகள் இந்த கட்சிகள்ல இருக்கான்னு நான் கேக்குறேன். நிச்சயமா அந்த வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது திமுக அணியில் உள்ள சில கட்சிகள் வந்து ரஜினி, மற்றபடி இந்த கட்சிகள் வந்து அதிமுக போறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு தெரியுது. காரணம் எந்த வகையில பாக்குறோம்னா ஸ்டாலின் வந்து 200 இருக்கிற கட்சிகள் தான் வந்து ரஜினி கட்சி ஆரம்பிச்சா ரஜினி கூட போற மாதிரி இருக்காங்க. அதிமுகவுல இப்ப கூட்டணியில் இருக்கிறவங்க யாரும் போக மாட்டாங்கன்றீங்க? இல்ல இல்ல, அதிமுக கூட்டணியில எப்படி நான் பேசல, திமுக கூட்டணி இங்க கேட்டனால திமுக கூட்டணியில எப்படி இருக்கணும். அதிமுக கூட்டணியில வந்து பாமக வந்து ரஜினிகாந்த் ஆப்ஷன் ஓபன் பண்ணிருக்குத. இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் களத்துக்குள்ள வரலங்கிறனால ஒரு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் போன்ற தலைவர்கள் மிகவும் தெளிவாகவும் புத்திபூர்வமாகவும் சரியாகவும் இருக்கிற யதார்த்த களம் என்னவோ அதை வச்சுதான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்திருக்கிறார். ஆனா முந்தைய காலகட்டங்கள்ல பாமக வந்து ரஜினிகாந்த் வந்தால் கூட்டணி போகலாம் என்ற ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சமிஜைகளை கொடுத்ததை நமக்கு தெரியும். இன்னொரு அடிப்படையில நான் ஏன் சொல்றேன்னா, கமலஹாசன் வந்து ரஜினிகாந்தை களத்திற்கு ரஜினிகாந்த் களத்திற்கு வரும்போது காங்கிரஸ் போன்ற கட்சிகளை எல்லாம் ரஜினியிடம் கொண்டு வரலாம் என்ற அடிப்படையில் சில வேலைகளை செய்து வருகிறாள் என்பதை நான் ஏற்கனவே உங்கள்ட்ட நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். மற்றபடி இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில திமுக இந்த பலத்துல இருக்குன்னா 200 சீட்ல நாங்க போட்டியிடுவோம்னு சொல்றத கூட்டணி கட்சிகள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. ரஜினிகாந்த் களத்திற்குள்ள வராவிட்டால் வருவார் என்பது என்போடு நம்பிக்கை. பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸை நிறைவேற்றுவார் என்பதெல்லாம் சமூக நீதிக்காக போராடும் ஐயா வைகுண்டரின் பக்தனான தாள கிடப்பாறை தற்பாப்பதே தர்மம் என்ற அடிப்படை சமூக நீதியை தமிழ் மண்ணில் நிலைநாட்ட ரஜினிகாந்த் வர வேண்டும், வருவார் என்பது என்போன்றோட நம்பிக்கை. ஒருவேளை ரஜினிகாந்த் வரலங்கிறத ஒரு யூகமா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா திமுக அணியில் உள்ள அவரு அரசியலுக்கு வந்து அவரு அதிகாரத்துக்கு வருவன் பேசியிருந்தவரு, இந்த சிஸ்டத்தை மாத்த போறன்னு பேசியிருந்தவரு, மதுக்கடையை நீங்க திறந்தீங்கன்னா நீங்க அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படின்னு இன்னொரு கட்சியை தான் சார் சொல்றாரு. அப்புறம் இருக்கும்போது அவர் எப்படி வருவாரு? அது வருவார் வரலங்கிறது வந்து நீங்க வந்து ஜனவரி மாசம் வரை அதுக்கு டைம் கொடுக்கலாம். சேக்கு தமிழரசனோட கட்சிக்கு பொதுச்செயலாளர் ஆகி கூட நீங்க ரஜினிகாந்த் வரமாட்டாருங்கிற மாதிரி ஒரு கருத்தை யாரையோ திருப்திப்படுத்ததுக்கு நீங்க நிறுவதுக்கு நினைக்கிற மாதிரி உங்களை நான் குற்றம் சாட்டுறேன். நான் சொல்றேன் எவ்வளவு வழி இருக்குங்கிற நான் சொல்றேன். தேர்தலுக்கு 4 மாசம் முன்னாடி கூட சேக்கு தமிழரசன் கட்சியோட பொதுச்செயலாளருங்கிற ஒரு இதை வச்சு சைனிங்க தாட்டிய ரஜினி எடுத்துட்டு கூட செய்யலாம். நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டிங்கிற சரத்பவார் கட்சிக்கு வந்து அந்த அந்த கட்சியோட சிம்பலை வந்து ரஜினி கட்சி எத்தனை இடத்துல போட்டிடுதோ அத்தனை இடத்துக்கு ரஜினி கேள்வி போட்டு கொடுத்து போட்டி போடலாம். தமிழ்நாட்டுல நடக்கல இந்த மாதிரி எல்லாம்
எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்குது இல்லையா, இந்தியா ஃபுல்லா இது நடக்குதானே செஞ்சு. சோ இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல. ரஜினி வந்து இன்னைக்கு கொரோனா பீரியட் இருக்குது, இந்த கொரோனா பீரியட் முடிஞ்ச பிறகு ரஜினி வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அது ரெண்டாவது பாக்கலாம். இப்ப வந்து நீங்க வந்து ரஜினி வருவாரா கேட்ட தொடர்ந்து ரஜினியை பற்றிய பேச்சாளர்கள்லாம் சொன்ன ஸ்டாலின், நிச்சயமா ரஜினி வருவாருங்கிற எண்ணம் உண்டுன்னா திருமாவளவன் உட்பட யாரையும் கூட்டணி விட்டு வெளியே விட மாட்டார். திருமாவளவன் வைகோ எல்லாரையும் கூட்டணி விட்டு விடாம கூட்டணியை இறுக்கி பிடிக்கக்கூடிய வேலையை தான் பார்ப்பார். காங்கிரஸா எங்க இருக்குன்னு சொன்ன துரைமுருகன் வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டின் பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணாவே காமராஜருக்கு செலவச்சாருங்க மாதிரி எல்லாம் மாத்தி பிடிச்சி பல்ட்டி அடிச்சு துரைமுருகன் போன்றவங்க எல்லாம் பேசுவாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் எங்க இருக்குன்னு கேட்கக்கூடிய துரைமுருகன் ரஜினிகாந்த் வந்தாருன்னா காங்கிரஸுக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுப்பாரு. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். ரஜினிங்கிற கேரக்டர் வந்து தனி கட்சியா வரலன்னா திமுக உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் ஸ்டாலின் வந்து எல்லாத்தையும் கோழிய கசாப்பு போட்ட மாதிரி அவ்வளவுத்தையும் கசாப்பு போட்டுருவாரு. ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய சீட்டை வாங்கிக்கிட்டு பேசாம வாயை மூடிட்டு போக வேண்டிய நிலைமையில தான் காங்கிரஸ் மதிமுக சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் உறுதியா இருக்குன்னு நான் நம்புறேன், உறுதியா நான் சொல்றேன். அதைத்தான் வந்து ஸ்டாலின் 200 தொகுதிகளுக்கு மேல உதய சூரியன் போட்டியிடுங்கிறத தேனியில பேசினாரு. ரஜினிகாந்த் களத்துக்குள்ள வரலன்னா ஸ்டாலின் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாரு. இதை உணராம தான் அந்த கட்சிகள் இருக்குங்கிறத இருந்துதான் நான் இப்ப சுட்டி காட்டுறேன். சார், இதுல வந்து மக்கள் நீதி மய்யம் கமலஹாசனுடைய ரோல் ரஜினிகாந்துக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதே போல காங்கிரஸோட ரஜினியை எல்லாருமே மெர்ஜ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுகவை தனிமைப்படுத்தணும்னு திரு கமலஹாசன் போன்றவர் கூட நினைக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். அது எப்படி அந்த மாதிரி ஒரு பெரிய கட்சி இன்னைக்கு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் நீங்க பலமுறை சொல்றீங்க, கமலஹாசன் அந்த வேலையை செய்யறாருன்னு சொல்றீங்களே? நிச்சயமா கமலஹாசனுக்கு ஸ்டாலின்ட்ட எந்த மரியாதையும் இல்லை. வெளிப்படையா சொன்னா அந்த கூட்டத்து கூட ஸ்டாலினை 10/11 ஸ்டாலின் வந்து கமலஹாசனை 10/11 மதிச்சிருப்பாரு. அவர் ஒரு ஆல் இண்டியா கான்ட்ராக்ட் உள்ளவர், ஒரு குடும்பத்துக்கு வாக்கு சதவீதம் எடுத்தவர் வந்து ஸ்டாலின் எந்த மரியாதையும் பெற முடியாது. ஏன்னா ஸ்டாலின் கமலஹாசன் இல்லாம தான் 38 ஜெயித்திருக்கிறாரு. ஒரு ஒரு தொகுதி அவருக்கு தோத்துச்சுன்னா புதிய தமிழகத்தோட செல்வாக்குல தான் ஒரு தொகுதி அவருக்கு அடிப்பட்டதா எடுத்துக்க முடியும். மற்றபடி அவர் வந்து அதுவும் திமுக அந்த தொகுதி ஜெயித்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் வந்து புதுசா கட்சிகள் அவருக்கு எதுக்கு தேவைங்கிற அடிப்படையில தான் ஸ்டாலின் இருந்தாரு. தினகரன் போன்றவங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. கமலஹாசன் ரெண்டாவது புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் விமர்சனம் பண்ணிட்டு ஸ்டாலின் வீழ்த்ததுக்குள்ள சில அரசியல் வேலைகளை கமலஹாசன் செய்யறாருங்கிற அடிப்படையில அவருக்கு இது ஒரு ரூட்டா இருக்க முடியும்னு நான் என்னோட கருத்தா நான் இதை பதிவு பண்ணேன். நாம் தமிழர் கட்சியை பத்தி நாம பேசி ஆகணும் சார், நிச்சயமா. ஏன்னா அவங்க தனியா வந்து எல்லா தேர்தல்களிலும் களமாடக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சி. பிரதான திமுக அதிமுக கூட்டணிகள் எப்படி இருக்குன்னு பேசும்போது நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி அதிக வாக்கு வங்கியை பெற முடியுமா இப்போ? ஏன்னா களத்துல நின்று அவங்க வந்து நிறைய விஷயங்கள்ல செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஈழத்தமிழர்களுக்கு கொடுப்பீங்களா, நீங்க கொடுக்குறீங்களா, நாங்க கொடுப்போமா அப்படின்னு சொல்லி திமுக டாக்டர் செந்தில்குமார் எம்பியோட எல்லாம் சில மோதல்கள் எல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி களத்துல. அதே போல சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழர் கட்சி டிஎம்கே மோதல் நடந்துட்டு இருக்கு. இதை கூட நம்ம முன்னொரு நேர்காணல்ல பேசியிருந்தோம். நாம் தமிழர் கட்சி எப்படி எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க 2021 தேர்தலில்? டாக்டர் ராமதாஸ் மிகவும் வில்போர் உள்ள மனமலிமை உள்ள ஒரு தலைவர் தமிழக தேர்தல் களத்துலங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ராமதாஸோட வில்போர் உள்ள ஒராட்டு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கிறார். இது வெளிப்படையான உண்மை. இதை நாம சொல்ல வேண்டியதுக்கு சொல்ல எந்த தயக்கமும் நான் காட்ட வேண்டியதில்லை. ஏன்னா ராமதாஸ் தனித்து போட்டியிட்டு கார் உள்ளவரும் கார் நீர் உள்ளவரும் போட்டிட்டு வந்து அதிமுக அணியில போய் சேர்ந்துட்டாரு. சீமான் வந்து மிக குறைவான வாக்கெடுத்த பிறகு கூட அவர் வந்து டிக்ளேர் பண்ணாரு, பாதி அளவு பெண்கள் பாதி அளவு ஆண்களை கேண்டிடேட்டா போடுவேன், தனிச்சுதான் போட்டியிடுவேங்கிறத சொன்னாரு. சொன்னது மாதிரி தனித்து போட்டியிட்டு ஏற்கனவே எடுத்ததோட ஒரு 3-4 மடங்கு வாக்குகளை அவரு அதிகரிச்சு காட்டிட்டாரு. நாளைக்கும் அவர் தனிச்சு போட்டியிடுவாருங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. அவரோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறதுனா அரசியல் களம் எப்படி வருங்கிறத பொறுத்துதான் இருக்கும். ரஜினிகாந்த் களம் இறங்கும் போது அது எப்படி இருக்கும்ங்கிறத என்பதெல்லாம் நம்ம பார்த்துதான் அதை சொல்ல முடியும். இன்றைக்குள்ள நிலைமையில நாம் தமிழர் கட்சி வந்து பாஜக எதிர்ப்புல கமலஹாசன் மாதிரி உறுதியா இருக்குது. கமலஹாசன் வந்து பாப்புலருங்கனால கமலஹாசனுக்கு எதிர்ப்பு வந்து வெளிச்சத்துல தெரியுது. நாம் தமிழர் கட்சியும் வந்து பாஜகவை வந்து கடுமையா மத்திய அரசை வந்து மிக கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க. அவரோட பொருளாதார கொள்கைகளை எதிர்க்கிறது வந்து எல்லா அடிப்படையிலுமே வந்து நாம் தமிழர் கட்சி பாஜக எதிர்ப்பு நிலை எடுத்திருக்குது. கமலஹாசன் மோடி எதிர்ப்பு நிலை எடுத்திருக்கிறாரு. பொருளாதார கொள்கைகளை பற்றி கமலஹாசன் ஒண்ணும் அதை தெளிவுபடுத்தல. பொருளாதார கொள்கையை பொறுத்த வரையில் நன்றாக நடந்தால் சரி என்ற பாணியில தான் கமலஹாசன் இருக்கிறாரு. அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சியோட இன்னொரு நிலைப்பாடு என்னன்னா ஈழ பிரச்சனையில வந்து பிரபாகரன் வர்சஸ் கமலஹாசன் பிரபாகரன் வர்சஸ் கருணாநிதிங்கிற மேட்டர்ல
நாம் தமிழர் கட்சி வந்து கருணாநிதியை வந்து டாப் டு பாட்டம் கடுமையா விமர்சிக்கிறாங்க. அது கட்சியில இருக்குள்ள இடுபாவனம் கார்த்திக் என்றாலும் சரி, சாட்டை பிரேமுருகன் என்றாலும் சரி, அதன் ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் சீமான் என்றாலும் சரி, எல்லாரும் வந்து திமுக பற்றிய விமர்சனத்தை மிக கடுமையாக விமர்சிக்கும் போது அவங்க தனிச்சு போட்டிங்கிறதுல வந்து உறுதியாக இருப்பாங்கன்னு தான் தெரியுது. தனிச்சு போட்டியில அவங்க உறுதியா இருக்கிறது வந்து ராமதாஸோட வில்போர் உள்ள ஒரு தலைவரா சீமான் இருக்கிறாருங்கிறது வந்து பாராட்டக்கூடிய ஒரு அம்சம்தான். நம்ம பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ நிறைவேற்ற வந்து ரஜினிகாந்தால முடியும் என்று நம்ம எதிர்பார்த்தாலும் கூட ஒரு அனலிசிஸ்டா வந்து சீமான் வந்து ரஜினிகாந்துக்கு எதிரான ஒரு விஷயத்துல ஒரு கருத்தை சொன்னாலும் கூட அவரோட வில்போர் வந்து ராமதாஸோட மேல எந்த இடத்துல இருக்குதோ அதை நாம ஒப்புக்கொள்வதில் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. இந்த 2021 தேர்தல் நடக்கிற சமயத்துக்குள்ளார சசிகலாவும் விடுதலாயி வெளியே வந்துருவாங்க. டிடிவி தினகரன் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையில தான் செயல்படுமா? சசிகலா வெளியே வந்தால் ஏதேனும் மாற்றங்கள் நிகழுமான்னு நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன், நீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னீங்க. என்ன காலம் கணிந்து கொண்டிருக்கிறது, கால அவகாசம் ரொம்ப ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குது. அப்படின்னும் போது அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம் இல்ல சார்? சசிகலா வந்தால் ஏதேனும் இப்போவாது ஏதேனும் சமிக்கை தெரியுதா உங்களுக்கு ஒரு மாற்றம் நிகழும்னு? சசிகலா வந்தா 2021 ஓய்வு எடுக்க வேண்டியதுதான். ஓய்வு எடுக்க தவிர சசிகலாவுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. அவங்க வந்து மேக்சிமம் வந்து அவங்க மகன் வந்து தினகரனுக்கு வந்து இந்த குடும்பத்துக்கு மானத்தை காப்பாத்தின, ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற, நமக்கு உள்ள எதிர்ப்பு இதே மீறி 5.5% ஓட்டு உன்னோட தலைமையில எடுத்து சாதிச்சு காட்டியிருக்கிறேன்னு தினகரனுக்கு மனம் வந்து வந்து ஆசீர்வாதம் வழங்குறத தவிர சசிகலாவுக்கு வந்து வேற வழியே இல்லை. முந்தைய காலகட்டத்துல ஜெயலலிதாவுக்கு பிறகு தான் ஜெயலலிதா இடத்தை பிடிக்கணும், பிடிச்சிருந்தா ஜெயலலிதாவோட போர்ப்புலா கூட வந்திருக்கலாம். ஆனா அப்படி ஒரு வர வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்குள்ள அரசியல் பண்ணுவாங்கிற அடிப்படையில மோடி வந்து சட்டத்துக்கு புறம்பாக தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அடிச்சிட்டாரு. மோடிக்கு சசிகலா மீது உள்ள விரோதம் என்பது டீப் ரூட்டட். மீண்டும் நான் 3 வருஷமா இல்ல அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். திறத்தந்தி டிபேட்ல இவரு முத்துக்குமார், திராவிட இயக்க எழுத்தாளர் முத்துக்குமார் நான் கலந்துகிட்ட ஒரு இதுல இருந்து மோடி வந்து சசிகலாவை அக்செப்ட் பண்ண மாட்டாருங்கிறத வந்து பாண்டே அவர்களுக்கு முன்பாக சொல்லியதுல இருந்து இன்று வரை நான் சசிகலா விஷயத்துல மோடி வந்து டீப் ரூட்டட் ஒரு அனிமாசிட்டி சசிகலா மேல மோடிக்கு இருக்குது. நான் காலம் வரும்போது அதை சொல்றேங்கிறத சொல்லியிருக்கிறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நிச்சயமா வந்து 2024 வரை மோடி தான் பிரதமர். சசிகலாவுக்கு வந்து எவ்வித ஒரு ஆதரவு வளையமும் டெல்லியில இருந்து கிடைக்கவே கிடைக்காது. சோ 2021 தேர்தலில் சசிகலா இல்லவே இல்லை. அவங்க மேக்சிமம் வந்து என்ன செய்யலாம்னா தன்னுடைய மகன் டிடிவி தினகரன் வந்து ஒரு லீடரா இருக்காருங்க அடிப்படையில் தினகரனுக்கு தன்னோட ஆசையை வழங்கிட்டு ஓய்வு எடுக்க தவிர சசிகலாவுக்கு வேற வழி கிடையாதுன்னு ஆணித்தரமா நான் சொல்றேன். அதே வேளையில வந்து ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு போன்றவங்க எல்லாம் அவங்க பகுதியில வந்து சசிகலாவுக்கு வந்து சிம்பதி இருக்குது. அந்த அவங்க முக்கலத்தோர் கம்யூனிட்டியில உள்ள மறவர் சமூக மக்கள் மத்தியிலும் பிரமலைக்கல்லர் சமூக மக்கள் மத்தியிலும் சசிகலாவுக்கு ஒரு நல்ல சிம்பதி இருக்குது. அந்த சிம்பதிக்காக அவங்கவுங்க உதட்டளவுல செல்லூர் ராஜையும் ராஜேந்திர பாலாஜியும் பேசினாங்க. இதே செல்லூர் ராஜையும் ராஜேந்திர பாலாஜியும் கேபிஎம் வந்து சசிகலா வந்தா அதிமுக கட்டடத்தை அண்ணாந்து பார்த்துட்டு சும்மா போக வேண்டியதான்னு ஓங்கி அடிச்சார. அப்ப எங்க போனாங்க ரெண்டு மந்திரிகளும்? பேச வேண்டியதுதானே கே பி முனிசாமிக்கு எதிராட்டு. அப்ப கே பி முனிசாமி கருத்து தானே இங்க ஸ்ட்ராங் ஆகுது அதிமுகவுக்குள்ளேயே. மேலும் இபிஎஸும் ஓபிஎஸும் வந்து ரெட்டையில கழித்து போடக்கூடிய உரிமைய அவங்களுல ஒருத்தருக்கு ஒருத்தரோ வேற யாருக்குமோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிமுக இன்னைக்கு எடுத்த வாக்குகள் வந்து சசிகலா மீறி எடுத்த வாக்குகள் தான். அப்படி இருக்கும்போது சசிகலா எதிர்க்கு தினகரன் எடுத்த வாக்குகள் தினகரன் தலைமைக்கு கிடைச்ச வாக்குகள் தான். சசிகலா பிளஸ்ஸா மைனஸாங்கிறதுலயே வந்து பார்த்தா சசிகலா வந்து பலத்தை நிரூபிக்காத ஒரு தலைவர். சசிகலாவுக்கு வந்து பிளஸ் விட மைனஸ் தான் அதிகம் இருக்குங்கிற கருத்துக்களும் இருக்குது. இந்த வகையில எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா 2021 விடுதலை ஆகக்கூடிய சசிகலா ஓய்வு எடுப்பதை தவிர வேற வழியே இல்லை. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சில பத்திரிகைகளில் சசிகலாவின் தினகரனுக்கு மீது வெறுப்பு கொண்ட சசிகலாவின் ஒரு உறவினர் வந்து சில பத்திரிகையாளர்களிடம் அப்படி இப்படி என்று பொய்ச் செய்திகளை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். அந்த பொய்ச் செய்தி 3 வருடமாக எதுவுமே உண்மையாக இல்லை. 3 வருஷமா தொடர்ந்து அந்த தரப்பு வந்து பொய்ய சொல்லிட்டே இருக்குது. யாரு? திவாகரன் தான், சசிகலாவுக்கு சகோதரர் திவாகரனுக்கு ஆதரவாளர்கள் தான் அந்த இதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன எதுவுமே இதுவரை சரியா வரல. அவங்க எந்தெந்த பத்திரிகையில சொன்னாங்க, என்னென்ன சொன்னாங்க, எது எது சரியா வந்திருக்குங்கிறத அவங்க மனச்சாட்சிக்கே நான் விட்டுடுறேன். சசிகலாவுக்கு வந்து ஒரு சிம்பதி இருக்குது மிகப்பெரிய அளவுல. மோடி அடிக்கலன்னா 30 வருஷம் சசிகலா குடும்பம் தமிழ்நாட்டை அசைக்க முடியாத அளவுக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு இணையாட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அது ஒரு டீப் ரூட்டட் அனிமாசிட்டியில மோடி வந்து எலெக்ஷன் கமிஷன், சிபிஐ, இன்னும் பல நிறுவனங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி சசிகலா வந்து வீழ்த்திட்டாரு. இந்த சூழ்நிலையில வந்து அதுல வந்து உருவமா நிற்கிறது வந்து டிடிவி தினகரன் மட்டும்தான்.
சிடிவி தினகரன் நிற்கிறாருங்கிற அடிப்படையில தினகரனால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துல உள்ளவர்களே சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து பொய் செய்திகளாக தான் ஆகி கொண்டிருக்கின்றன. மீண்டும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், சசிகலா வந்தால் ஓய்வெடுப்புக்கு தான் செய்ய வேண்டும். அதை தவிர சசிகலாவுக்கு வேற வழி இல்லை. தினகரனுக்கு ஆசி வழங்கி ஓய்வெடுப்பதுதான் 2021 சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. பொறுத்து இருந்து பாருங்க. 2021 தேர்தல் திட்டமிட்டபடி நடக்குமா சார்? இதுதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா இதை பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டோம். ஏன்னா இந்த கொரோனா கால ஊரடங்கு நீடிச்சிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து எப்ப இயல்பு நிலை திரும்பும் தெரியல. பொருளாதார விஷயத்தை ஏதேனும் காரணம் காட்டி தேர்தலை தள்ளி போட வாய்ப்பு இருக்கா, இல்ல திட்டமிட்டபடி நடத்திடுவாங்களா தேர்தல்? நிச்சயமா இந்த கொரோனாவோட தாக்கம் எப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்குது. இந்த தாக்கம் நீடிச்சா வந்து 5 ஆண்டுகளுக்குள்ள தேர்தல் அதிமுக ஆட்சி வந்து முடிக்கு வந்து கவர்னர் ஆட்சியின் கையில் தமிழகம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக தலைமையில் கவர்னருக்கு ஆலோசகர்களை போட்டு கவர்னர் ஆட்சி தமிழகத்தில் 6 மாசம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது கொரோனாவின் தாக்கம் எப்படி இருக்கிறது, உடனே முடிகிறதா நீடித்து கொண்டு போகிறதா என்பதை பொறுத்துதான் தேவையின் அடிப்படையில் அது இருக்குது. தேவைன்னா தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்னர் ஆட்சி என்பது பாஜகவின் மறைமுக ஆட்சி தான் என்பது நாம் அனைவரும் தெரிந்த ஒன்றுதான். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார். 2021 தேர்தல் களம் எந்த அளவுக்கு இருக்கும், இருக்கிற கூட்டணிகள் எல்லாம் அந்தந்த கூட்டணிகளே இருப்பாங்களா, இல்ல மாற்று கூட்டணிக்கு மாறுவாங்களா, திரு ரஜினிகாந்த் வருவாரா, இல்ல மத்த கட்சி ஆட்சிக்கு வர்றதை பத்தி வருத்தப்படுறாருன்னு நான் கேட்டேன். அந்த நேரத்துல கூட ஒரு சின்ன கோவப்பட்டீங்க. ஆனா மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தணுன்ற நோக்கத்திலேயே, அதை பதில் பெறணுன்ற நோக்கத்திலேயே உங்ககிட்ட கேட்டேன். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார்.